हेलो व्यूवर्स वेलकम टू सीक्रेट इनसाइड यूट्यूब चैनल नम्म चैनल इंदमार नरिया वीडियो नम्म वर्ल्ड लिए नरिया नरिया फैक्ट्स अलां इरुकों सो अंद फैक्ट्स अलां यारुकुमे तेरियादे अंद चैनल अंद मारियाना फैक्ट्स कोंडु वरदा नम्म सीक्रेट इनसाइड यूट्यूब चैनल ஸோ இந்த சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளை அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரீஸை பார்த்திங்கன்னா 14 ஃபேக்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ட்ரீஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரீஸை வந்து நேச்சுரலாகவே அழியாதாமல் நம்ம தான் அழிக்கிறோம்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ மில்லியன் வருஷமானாலும் அதை வந்து நம்மனால தான் அழிக்க முடியுமே தவிர நேச்சர்னால் அழிக்க முடியாது. ஏன்னா அதுவும் ஒரு நேச்சர்னால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி தண்ணி குடி நம்மளாம் தண்ணி குடிப்போம் பார்த்தீங்களா, ஒரு 8 கிளாஸஸ் வந்து கரெக்டாக குடிப்போன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 100 கலூன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து எவ்ரிடே கிரவுண்டுலேருந்து அவருக்கு வேணும். ஸோ அப்போ தான் அந்த ட்ரீஸ் வந்து ரொம்ப பச்சை பசையாக இருக்கும். ஸோ இதையும் ஆராய்ச்சியாளர் நம்ம இந்த இதில் கண்டு இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா விஷயமே சயின்டிஸ்ட் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. 100 கலூன்ஸ் ஆஃப் வாட்டருங்கிறது சும்மா இல்லை, அதுவும் கிரவுண்ட் வாட்டர்லேருந்து, அதாவது பெட்ராக்ஸ், பெட்ராக்ஸில் தான் கிரவுண்ட் வாட்டர் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதிலிருந்து எடுத்து வந்து ட்ரீஸுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து தேர்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ நம்ம ட்ரீஸுக்கெல்லாம் ஒரு டேங்க் சொல்லிக்கோங்க, அதாவது வெயில் காலத்தில். ஏன்னா அது வந்து 25% வந்து உங்களோட எனர்ஜி பில்ஸை வந்து கம்மி பண்ணுது சம்மர் டைமில். ஏன்னா உங்கள் ட்ரீஸ் இருக்கிறதுனால அதோடய வாட்டர் வேப்பர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கரெக்டாக வரும் காற்றால். அதே மாதிரி அந்த வெப்பமான காற்றை வந்து ட்ரீஸ் வந்து கரெக்டாக குளுமைப்படுத்தி உங்கள் வீட்டுக்குள்ளே அனுப்புறதுனால ஏசி எதுவுமே போட வேண்டியதில்லை. அதே மாதிரி விண்டர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா குழுக்குழுன்னு காற்றடிக்கும். ஸோ அந்த காற்றையும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த செடி வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிறது என்னென்னா 1971 பார்த்தீங்கன்னா மூணில் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு செடி எடுத்து மூணில் வச்சா அது நல்லா வளர்ந்துருக்குது. அதாவது அப்போலோ 14 மிஷனில் தான் இந்த மாதிரி மூணு செடிகளை எடுத்து மேலே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு செடி எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மூணுலேருந்தும் இதுக்கும் எல்லா சம்மந்தமும் 100% ஒத்து போகிறதுனால ஸோ அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாப்பாடெல்லாம் மூணுலேருந்து தான் வரும்னு நினைக்கிறேன், இனிமேல் வர ஜென்ரேஷனில் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5th என்னென்னா ட்ரீஸுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நமக்கு எப்படி ஆபத்து வந்துச்சுன்னா ஃபோன் எடுத்த உடனே ஃபயர் சர்வீஸ் அந்த மாதிரியெல்லாம் கால் பண்ணுறோம். அதே மாதிரி ட்ரீஸுக்கு ஏதாவது ஒரு பூச்சிகள்னாலேயோ ஏதாவது ஒரு நாளையோ ஆபத்து வந்துச்சுன்னா அப்படியே கம்யூனிகேட் பண்ணிக்குமாமா அதோடய ரூட்ஸ்னால. அந்த ரூட்ஸ் வந்து எங்கெல்லாம் போயிருக்குதோ அங்கெல்லாம் சிக்னல் வேவ்ஸ் வந்து அதோட பக்கத்தில் இருக்கிற ட்ரீஸுக்கு அனுப்புறதுனால அந்த ட்ரீஸ் எல்லாம் உஷாராயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்ட்லேயே நிறையா ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு தெரியுமா, எங்கே இருக்குதுன்னு இல்லை எவ்வளோ ட்ரீஸ் இருக்குதுன்னா எந்த ட்ரீ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா பைன் ட்ரீஸ், அதாவது பைன் கோன் இதில் வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அந்த ட்ரீ வந்து ரொம்பவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அபவுட் ஆஃப் 48 pounds ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை ஒரு நாள் உள்ளே இழுத்துக்குது. ஒரு நாள் 10% ஆஃப உள்ளே இழுந்துட்டு அப்புறம் வந்து 40% வந்து வெளியே ஆக்சிஜனாக விடுது. இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக தான் நடக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ்னால் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவே அமேசிங்கான ஒரு விஷயந்தான் என்னென்னா, நம்ம ட்ரீஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு பாதை தவறி போயிட்டோம்னா அந்த ட்ரீஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுவோமா எங்கேன்னா எப்படின்னா நம்ம வந்து எங்கேயாவது ஒரு நடந்தோம்னா அந்த ட்ரீ வந்து நம்மளே சுற்றி சுற்றி வரும், நம்ம அந்த ட்ரீ வந்து நம்மளை சுற்றாது. ஸோ நம்ம தான் அந்த ட்ரீஸை சுற்றி சுற்றி வருவோம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால் ஸோ நம்ம வந்து உடனே பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உலகத்துலேயே எல்லா பக்கமும் ட்ரீஸ் வளரும், அதாவது சவுத் ஏசியாவில் வந்து செமையாக வளரும், அப்புறம் வந்து ஆப்ரிக்காலேயும் தான், ஆனால் ஒரு பிளேஸை தவிர என்னென்னா அண்டார்டிகா தவிர எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வளரும்னு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி
கூலாக வச்சுக்கணும்னு கேட்பீங்க. ஸோ அதுதான் இது. இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, நம்ம வந்து லோவர்டாக டெம்பரேச்சர், அதாவது சன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ட்ரீஸில் இருக்கிற இலையில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் ரொம்ப எவாப்ரேட் ஆகி மேலே போகும். ஸோ அந்த எவாப்ரேஷன் மாதிரி அதை வந்து கண்டன்சேஷன் அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்னால நம்ம வீட்டுக்கு வந்து அது வந்து காற்றுனால நம்ம இதுக்கு வந்து வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம் ட்ரீஸுக்கு தான் கான்டாக்ட் வந்து பண்ணணும். ஆனால் இதில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னா, ஸோ இந்த ஒரு ஏதாவது ஒரு பறவை வந்து ஏதாவது ஒரு மரத்து மேலே கூடு கட்டுச்சுன்னா அந்த கூடு கட்டுறதுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு மரம் வேணும். ஸோ அந்த மரம் எப்படி இருக்குதுன்னு அந்த மரத்துக்கிட்டேயே கேட்குமாமா, அந்த மரமும் சொல்லுவாமாமா. அது எப்படின்னா சிக்னல் வேர்ஸால் அதனால் கனெக்ட் பண்ண முடியுமாமா. ஸோ இதுவும் ஒரு ரொம்பவே அமேசிங்கான விஷயம்தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரீஸ் வந்து உங்களோட வாட்டர் குவாலிட்டி, அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தால் எங்கேயாவது ஒரு போர் வெல்லோ அதுக்கு பக்கத்தால் ஒரு ட்ரீ இருந்ததுன்னா அந்த ட்ரீ வந்து ஃபில்டர் பண்ணி கிரவுண்ட் வாட்டரை அனுப்புமாமா. ரெயின் வாட்டரை ஃபில்டர் பண்ணி கிரவுண்ட் வாட்டரை அனுப்புறது ரொம்பவே சுலபமான விஷயம்தான் அப்படின்னு நம்ம சொல்லமானா, ஆனால் ட்ரீஸுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம், ஆனால் அது சர்வசாதாரணமாக க்ளீன் பண்ணி கீழே அனுப்பிடும். எப்படின்னா லீஸ் மேலே உள்வாங்கிறத அதே வந்து வேஸ்ட்டாக நமக்கு கிரவுண்ட் வாட்டர்லாம் போயிடும். ஸோ அந்த கிரவுண்ட் வாட்டர் நம்ம போர்வெல் மூலமாக ஒரு வாட்டர் சைக்கிள் மாதிரி நம்ம எடுத்துட்டுருக்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒன்றுக்கு வந்தாச்சு, 14th வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 14th லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு, 14 ஃபேக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. அதனால் இது வந்து 14th என்னென்னா, நம்ம ட்ரீஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரீஸ் வந்து ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு அதோடய பார்ட்ஸ் வந்து க்ரோ ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னா இப்போ வந்து ஸ்ப்ரிங் சீசனில் வந்து அதோடய இலைகள் வந்து க்ரோ ஆகுமாமா, அப்புறம் வந்து ஏதாவது ஒரு சீசனில் வந்து ஸ்டெம் ஃபுல்லாக க்ரோ ஆகுமாமா. ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை, ஃபுல்லாக ஒட்டு மொத்தமாக க்ரோ ஆகணும், அப்போ தான் நமக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ட்ரீஸை பற்றின எல்லா விஷயமே பார்த்து முடித்தாச்சு. ஸோ இந்த மாதிரியான அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்க வரேன். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து வாட்டருக்கான 100 ஃபேக்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் அதில் வந்து 10 ஃபேக்ட்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நீங்கள் அந்த கீழே அந்த ரெட்கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது கூடவே வரல பெல் சிம்பிளில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.